வணக்கம் தோழர். வணக்கம். 2024 இந்திய பட்ஜெட், அதை வந்து தயாரித்து அதை வெளியிடுவதற்கு முன்னாடியே அல்வாவை கிண்டி கொடுத்துட்டு தான் வந்து அதை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இப்போ நம்ம ஊரில் பொதுவாக வந்து மற்ற ஊர்களில் அல்வா கிண்டி கொடுக்கறதுக்கு என்ன பொருள்னு நமக்கு தெரியாது. பட் ஆனால் தமிழ்நாட்டில் வந்து ஏமாற்றுறதுக்கு வந்து அல்வா கொடுக்குறியா அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இந்த பட்ஜெட்டுக்கு முன்னாடி நிர்மலா சீதாராமன் கொடுத்த அல்வாவுக்கும் அதுக்கு அப்புறம் பட்ஜெட்டில் அவர்கள் கொடுத்த அதிர்ச்சிகளுக்கும் உள்ள ஒற்றுமையை நீங்கள் கொஞ்சம் சொல்லுங்கள் தோழர். ஆமாம். இதை பாச்சிதம்பரம் அவர்கள் பேசும்போது கூட என்ன சொன்னால், திருக்குறளை பற்றி எல்லாம் சொல்லுவாங்க, எதை பற்றியுமே ஒன்றும் சொல்லலை, திடீர்னு போயிட்டாங்க அப்படி அப்படிங்கிறது. இந்த வந்து ஒரு இன்கம்ப்ளீட் பட்ஜெட்டு தான் அப்படிங்கிறது. அது ஒரு 5-6 கேள்வியெல்லாம் கேட்டு எல்லாம் அவர் சொன்னார். அது வந்து அவங்க அதுக்கு பதில் சொல்கிறதில்ல. இந்த முறையில் வந்து 303 இருந்த எம்பி 240 ஆன பிறகு தான் அங்கே நாடாளுமன்றத்தில் மற்றவங்க பேசுகிறதெல்லாம் கொஞ்சம் கேட்குறது மாதிரியும், ராகுல் காந்தி பேசின ஒரு வரலாற்று சிறப்புமிக்க பேச்செல்லாம் கேட்டுட்டு உட்கார்ந்துருந்ததுங்கிறதே ஒரு வரலாறு. இவன் வந்து இவன் பேசுறது, இவன் என்னத்தை கேட்குறதுன்னு அவங்க போயிடுவாங்க. அது மட்டுமல்ல, விவாதங்கிறது நடக்கிறதுக்கு தான் டிபேட்டு, டிஸ்கஷன், வாதம், விவாதம், பிரதிவாதம் இதெல்லாம் கேட்குறதே கிடையாது. அந்த மாதிரி தான் எல்லாத்தையுமே கொண்டு வந்தாங்க. இப்போ யூனிவர்சல் இப்போ வந்து கம்ப்ளீட்டாக வந்து காமன் லா ஃபார் ஆல் அப்படிங்கிறதெல்லாம் வந்து கொண்டுக்கிட்டு வந்ததாக இருக்கட்டும், யூசிசி அந்த சட்டம்லாம் கொண்டுக்கிட்டு வந்ததும் சரி, குடியுரிமை திருத்த சட்டம் இதெல்லாம் கொண்டுக்கிட்டு வந்தாலும் அப்படி தான் கொண்டு வந்தாங்க. அது மட்டுமல்ல, மணி பில்லு அப்படின்னு கொண்டுக்கிட்டு வந்து பாஸ் பண்ணிடுறது இங்கே மேல் சபையில். அப்போ மெஜாரிட்டி இல்லைங்கிறது இன்றைக்கி என்ன ஆகிடுச்சு, இன்றைக்கி உள்ள நிலைமை 24 மேல் சபையிலும் உங்களுக்கு போயிடுச்சு, மேல் சபையில் முதல்ல போயிடுச்சு, இப்போ கீழ் சபையிலும் மெஜாரிட்டி போயிடுச்சு. இப்போ 240ங்கும் போது அதுதான் என்ன ஆகிடுச்சு, இந்த பட்ஜெட்டில் பிரதிபலிக்குது. ஏன் இதை சொல்ல வேண்டியிருக்கு அப்படின்னா, 303 இருக்கும் போது அந்த லக்ஷ்மண் ரேகான்னு சொல்கிற மாதிரி 272 இருந்தால் தனிப்பெரும் மெஜாரிட்டி, அதாவது 2/3, அதனால் 143 அவங்களுக்கு கிடச்சிடும். மெஜாரிட்டி கிடைச்சதுனால எதிர்கட்சி அவங்க வந்து கவனிக்காமல், ஆதரிக்காமல், செவி சாய்க்காமல் போனாங்க. அது இப்போ முடியல. 240ங்கும் போது இன்னும் அவங்களுக்கு வந்து வேண்டியிருக்கு, ஒரு 32-33 தேவைப்படுது. அப்போ தான் இந்த ரெண்டு பேர் வந்துடுறாங்க, நிதிஷ்குமார் வந்துடுறாரு, அதேமாதிரி நாயுடும் வந்துடுறாரு, சந்திரபாபு நாயுடு வந்துடுறாரு, சிறக்கு பஸ்வானலாங்க. இவங்க மூணு பேரையும் கூட்டினீங்கன்னா கிட்டத்தட்ட இவங்களுக்கு 16, அது ஒரு 12-28 எல்லாம் கூட்டி 33 வரும்போது, இப்போ 272 வந்துடுதுங்கிறதுல தான் பீகாரில் 2 நிதிஷ்குமார். இப்போ இந்த பட்ஜெட்டில் என்ன ஆயிடுச்சுன்னா, இவங்களை திருப்திப்படுத்த வேண்டிய ஒரு நிலைமை வந்தது. கிட்டத்தட்ட இந்த பட்ஜெட்டில் பிரமிக்கத்தக்க அளவுக்கு 59,000 கோடி வந்து அங்கே ஒதுக்கிட்டாங்க பீகாருக்கு. இங்கே வந்து என்ன பண்ணாங்க, அமராவதி, அமராவதிங்கும் போது இவ ஜெகன்மோகன் ரெட்டி இருக்கும்போது என்ன, 3 தலைநகர் தான், அவன் ஒரு துக்குளக்கு மாதிரி பண்ணிட்டு போயிட்டான். ஒரு தலைநகரம்னு ஒன்று சொல்லியிருந்தான், இல்லைன்னா வைசாக்கம் வந்து விசாகப்பட்டினத்தை சொல்லியிருக்கலாம், அந்த 3 அதை ஒன்று சொன்னார்னு நினைக்கிறேன். அதை சொல்லனால இப்போ என்ன ஆயிடுச்சு, இவர் செய்தது அப்படியே ஸ்டாண்ட் ஸ்டில்ல விட்டுட்டான், டெவலப் பண்ணாமல் விட்டுட்டான். இவர் அது ஒரு உயிர் திட்டமாக சொல்லிட்டு உயிர் மூச்சாக எடுத்துக்கிட்டு அதை இவர் ரொம்ப கரணம்லாம் அடிச்சு, அதுக்கு முன்னாடி என்ன பண்ணாங்க, முக்கியமான போர்ட்ஃபோலியோ வேணும்னு கேட்டாங்க. நீட்டிச்சும் கேட்டார் சந்திரபாபு நாயுடு. இவங்க அதெல்லாம் கிடையாது, அப்படியே நாங்கள் பண்ணிக்கோ, உனக்கு என்ன உண்டோன்னு சொல்லி ரகசியமாக பேசி ஒரு கூட்டணி பண்ணதுனால 16,000 கோடி ரூபா ஒரே செக்கு, ஒரே சங்க் ஆஃப் இது. இதெல்லாம் வந்து சந்திரபாபு நாயுடு போய் அவங்கள பார்த்தாங்க, நிர்மலா சீதாராமன் பார்த்தாங்க, நிதியமைச்சர்னு அவர் போய் பார்த்து பேசினார். மற்ற எல்லா சீஃப் மினிஸ்டரும் ஒன்றும் போய் பார்க்கல. அது மட்டும் இல்லை, அவருடைய ஹஸ்பண்ட் இருக்கிறார்ல பிரகலா பிரபாகர், பிரகலா பிரபாகர் வந்து அங்கேயே இவர் சந்திரபாபு நாயுடுக்கெல்லாம் ரொம்ப வேண்டியவர். அவர் வந்து ஒரு அட்வைசரெல்லாம் கூட இருந்த ஒரு பொருளாதாரில், அவர் ஹாஸ்போரில் படித்தவர், பெரிய கெட்டிக்காரர் அவர். அவர் கிரிட்டிக்கலாகவே நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த புத்தகத்தை அவர் எழுதியிருக்காருன்னு எல்லாருக்குமே தெரியும். அதாவது தி குறுக்கட்டி டிம்பர் ஆஃப் நியூ இந்தியா, பிரகல பிரபாகர் அப்படின்னு. இவர் ஒரு சிறந்த இந்த நூல், இது இது விவாத பொருளாக அகில இந்திய ரீதியில் ஆச்சு. அப்போ வந்து எல்லாமே சிஸ்டமே ஃபெயிலியரு, இதில் வந்து மோடி இருக்கிறவங்களும் உருப்படாதுங்கிற மாதிரியும், பிஜேபினால் எதுவும் செய்ய முடியாது,
இது விலைவாசி வறுமை வேலையில்லா திண்டாட்டம் ஏற்றத்தாழ்வு இதெல்லாம் வந்து பட்ஜெட்டே வந்து எதுவுமே கிடையாது உங்கள் பொருளாதாரத்தில் எதுவுமே கிடையாதுங்கிற மாதிரிலாம் பேசிட்டார். இதெல்லாம் உங்கள் மனதில் வச்சுக்கிட்டு ஒரு அவங்க இப்போ வேறு அவங்க புகுந்த இடம் பிறந்த இடம் தமிழ்நாடு இருந்தால் கூட புகுந்த இடம் வந்து ஆந்திர பிரதேசங்கும் போது 16,000 கூட கொடுத்துட்டாங்க. இது என்ன ஆகிடுச்சுன்னா, நான் கூட அடிக்கடி ஒன்று சொல்லுவேன், ஒரு இட்டாலியன் எக்கானமிஸ்ட்டு சொன்னது என்ன அப்படின்னா, பரிட்டோ அப்படிங்கிற சொன்னது என்ன, டு மேக் சம் ஒன் பெட்டர் ஆஃப் டோன்ட் மேக் அதர்ஸ் ஒர்ஸ் ஆஃப் அப்படிங்கிறது ஒரே வார்த்தை. ஒருத்தவரை மேல்நிலைக்கு கொண்டு போக வேண்டும், அவங்களுடைய தேவையை பூர்த்தி செய்ய வேண்டும், அவங்களுக்கு ஒரு சுகமளிக்க வேண்டும், மகிழ்ச்சி தர வேண்டும் என்பதற்காக மற்றவர்கள் சோகத்தில் வீழ்த்தாது அப்படிங்கும்போது ஒருத்தவங்க மீட்டெடுக்கணும்னு சொல்லி மற்றவனுக்கு துயரத்தை தள்ளக்கூடாது, ஒருத்தவன் மேட்டுக்கு கொண்டு போகணும், இன்னொருத்தவன் பள்ளத்தில் தள்ளாத அப்படிங்கிறதான். டு மேக் சம் ஒன் பெட்டர் ஆஃப் டோன்ட் மேக் அதர் சோர்ஸ் ஆஃப் இந்த பட்ஜெட்டில் பண்ணிட்டான். என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, இந்த மாதிரி பீகாருக்கு குடிக்கிறத பற்றி ஒன்றும் இல்லை நம்மக்கு. நம்ம வந்து இப்போ எப்படின்னா, சின்ன கோட்டுக்கு பக்கத்தில் ஒரு பெரிய கோடு போடு, ஆனால் இந்த சின்ன கோட்டை அழிச்சிட்டாது. அப்போ எல்லாருக்கும் தோணும், ஏன் தரணும் அப்படின்னு சொன்னால், தென்னாட்டிலேருந்து ஏகப்பட்ட வரியாக ஜிஎஸ்டியில் கொடுக்கணும் சென்ட்ரலுக்கு. அதில் கொடுக்கும்போது நீ எல்லாத்தையும் விட்டு நீ கொடுக்கறது நீ யார்? அப்போ ஃபிஸ்கல் ஃபெடரலிசம் அப்போ இந்த கூட்டாட்சி தத்துவத்துக்கு எதிரானது. அப்போ இந்த பட்ஜெட்டுங்கிறது கூட்டாட்சி தத்துவத்துக்கு எதிரானது, அரசியல் அமைப்பு எதிரானது. ஏன்னா டெவலூஷன் சொல்லி இந்த பிளான் இதை நிதிக்கு கூட, இப்போ நிதி ஆயோக்குங்கிறது வேறு, அந்த நிதி ஆயோக்குங்கிறது இவங்க வந்து அன்னஃபிஷியலாக வச்சுருக்கிறாங்க. சீஃப் மினிஸ்டர்லாம் கூப்பிட்டு கூட இப்போ தளபதி முதல்வர் தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் பாய்காட் பண்ணிட்டார். நிதி தான் அது, நிதி பேசுனா அதில் பேசுறது ஒன்றும் இல்லை, முதல்ல எல்லாத்தையும் முடிச்சுட்டாங்க அப்படின்னு பாய்காட் பண்ணாங்க. ஒரு 5-6 பேர் பண்ணிட்டாங்க. இதை மீறி மம்தா போனாங்க. மம்தா போனது என்னென்னா, இந்த நியூஸ் எங்களுக்கு தெரியாது, நான் போயிட்டேன் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. அது எப்படியோ யாராவது ஒருத்தவங்க உள்ளே போனால் என்ன நடந்துன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம பாசிட்டிவாக எடுத்துக்கலாம். அப்போ அவங்க என்ன சொன்னாங்க, ஒரு ஆப்சர்வேஷனு மற்ற அறிஞர்கள் சொன்னது என்னென்னா, பிளானிங் கமிஷன் வரணும், திட்டக்குழு இப்போ வந்து கான்ஸ்டிடியூஷன் பாடி கிடையாது, ஃபினான்ஸ் கமிஷன் வந்து கான்ஸ்டிடியூஷன் பாடி. இப்போ தமிழகத்தில் கூட திட்டக்குழு இருக்குது, தோழர் ஜெயரஞ்சன் வந்து துணைத்தலைவராக இருக்கார், முதல்வர் வந்து தலைவர். ஆனால் அது வந்து என்னென்ன ஒரு கட்டமைப்பில் உள்ளது கிடையாது, ஆலோசனை மருந்து அட்வைசரி பாடி தான் இருக்குது. ஆனால் சோசியலிச நாடுகளில் சீனாவிலேயோ வடகொரியாவிலேயோ அல்லது ரஷ்யாவிலேயோ வியட்நாம்லேயோ கியூபாவிலேயோ அது பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன். அந்த சோசியல் எக்கானமியில் கீழேருந்து மேலேயும் மேலிருந்து கீழேயும் திட்டமிடுதல். அப்போ வந்து என்ன ஆகிடுதுன்னா, எல்லா அமைப்புகளும் 28 மாநிலம் இருக்குது, 8 டெரிட்டரிஸ் இருக்குது, யூனிட்டின்னு கலந்து பேசுவாங்க. அதனால் நீ நிதி கமிஷன் கொடுத்தோம்னா திட்டக்குழு கூப்பிட வேண்டும் அப்படிங்கிற ஒரு கருத்தை வச்சாங்க. அதுதான் மோர் மீனிங்ஃபுல். முன்னாடியே கன்சல்ட் பண்ணாமல் அதெல்லாம் பேசாமல் என்ன ஆகிடும்னு செய்யாமல் இதெல்லாம் தாந்தோன்றி தானே, இதுதான் ஃபேசிசம்ங்கிறது. இப்போது பரகலா பிரபாகர் விமர்சனம் செய்கிறார், அவருடைய மனைவி வந்து இப்போ நிதியமைச்சராக இருக்கிறார். இன்னொரு பக்கம் சந்திரபாபு நாயுடு அவர்கள் வந்து தங்க அமராவதிக்கு 16,000 கோடி வேணும்னு கேட்குறாரு, கொடுத்துட்டாங்க. அதாவது கூட்டணியை தக்க வைப்பதற்கு செய்து கொண்ட சமரசம்னு சொன்னாலும் கூட, இப்போது நம்ம தயாநிதி மாறன் அவர்களே சொல்லியிருக்கிறாரு, ஒரு கண்ணில் வெண்ணையும் ஒரு கண்ணில் சுண்ணாம்பையும் தடவுற மாதிரி நீங்கள் செய்யக்கூடாது, நீங்கள் வந்து ஆந்திராவுக்கு கொடுப்பதை நாங்கள் எதிர்க்கவில்லை, ஆனால் எங்களுடைய பணத்தை, அதாவது எங்கள்கிட்ட வரி வாங்குறீங்க, எங்களுக்கு எந்த அளவுக்கு திருப்பி கொடுக்குறீங்க, அப்போ இது ஒரு ஓரவஞ்சனை அப்படின்னு விமர்சனம் பண்ணியிருக்கிறாரு. இந்த விவகாரத்தை நம்ம எப்படி பார்க்குறோம்? அதை இன்னொன்று கூட அவர் சொன்னார், ஈஸ்ட்னு இப்போ கிழக்கு கடற்கரைன்னு மாதிரி கிழக்குன்னு ஓ கன்வீனியன்ட்டுக்கு ஒரு டெஃபினேஷனு புதுதாக ஒரு கருத்தியல் கொண்டுக்கிட்டு வந்து அவர் நல்ல அருமையாக சொன்னார். பீகார் கிழக்கில் இருக்குங்க மாதிரி எடுத்துக்கிட்டு அப்புறம் வந்து பெங்காலை விட்டுவிட்டேன், ஏன்னா பிஜேபி இல்லை. ஒரிசா விட்டுட்டேன், ஏன்னா அது கிடையாது. நவீன் பட்நாயக்கை எதிர்த்துட்டேன், அவரும் எதிர்த்துட்டார், முடிஞ்சு போச்சு. அப்போ பீகாரே ஆந்திராவையும் கன்வீனியண்ட்டாக கொண்டு வர்றேன், இது ஒரு கள்ளத்தனமான ஒரு பேச்சு திட்டம் அப்படின்னு சொல்லி தயாநிதி மாறன் வந்து சொன்னார். அது சரியானது தான் அது. ஆனால் எவ்வளோ பேசினாலும் உங்களுக்கு வந்து எடுபடாத ஒரு சூழ்நிலை இருக்குது. காரணம் என்னன்னா,
இந்த மூணு பேர் இருக்கிறாங்கல்ல, நம்ம சிராக் பாஸ்வான், நிதிஷ், சந்திரபாபு நாயுடு இருக்கிறனால கவர்மெண்ட்டை கவுத்துற முடியாது. இப்போ அதேமாரி மகாராஷ்டிராவில், மகாராஷ்டிராவில் நீங்கள் உள்ளே விட முடியாதுலாம் ரொம்ப பேர் பேசிவிட்டாங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உத்தரப்பிரதேசம், அதுவும் ஒரு திருப்திகரமானதாக இல்லை. மத்திய பிரதேசம் ஒன்றும் இல்லை, எல்லாமே டிஸ்சாட்டிஸ்ஃபைடாக இருக்காங்க. இது நீங்கள் சொல்லும்போது சொன்னீங்க, இப்போ 24 பட்ஜெட், 24 25 அந்த பட்ஜெட்டே போதும், எதிர்காலத்து உள்ளது தான், எதிர்காலத்து உள்ளது தான். இதில் இப்போ வந்து என்னென்னா, இவங்க எது என்ன கேப் விழுந்துடுச்சு அப்படிங்கிறத எக்ஸ்பர்ட்ஸு பார்க்குறவங்க சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ குரோத்து வந்து 23, 24, 25 இன்னும் தான் வரும். கடந்த இடத்துல வந்து கடைசியில் முடிக்கும் போது 24 இந்த அறிக்கைன்னு வரும், பொருளாதார எக்கனாமிக் சர்வேல அவங்க சொன்னது என்ன அப்படின்னு சொன்னால், உள்நாட்டு உற்பத்தி நல்லது 8.2, இப்போ வரப்பு கூட அப்படி இல்லை 6.5-7 தான் வரும். 24-25 ஜிடிபின்னு உள்நாட்டு உற்பத்தியினுடைய சதவீதம் ஆண்டு வளர்ச்சி வர்றது அப்படிங்கிறது 6.5-7 இருக்கும், அப்படி இருக்கலாம், அந்த மாதிரி இருக்குது, நல்ல சேவிங்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறக்கெல்லாம் சொன்னாங்க. கடந்த இதில் இப்போ முடிஞ்சும் போது இப்போ கரண்ட்டாக இருக்கிறது எப்படின்னா, இருந்தது 8.2 வந்து உள்நாட்டு உற்பத்தி, அன்எம்ப்ளாய்மெண்ட்டு 9.2. அப்போ என்ன சொல்கிறோம் அப்படின்னா, அன்எம்ப்ளாய்மெண்ட்டு இதை விட கூட இருக்குது, இதுக்கு நீ பதில் சொல்லணும். இதனுடைய தார்பா, இது ஒரு ஃபெயிலியரு. என்ன ஃபெயிலியரு? முதலீடு நிறையா செய்து அவன் என்னென்ன பணம் இருக்குதோ பணத்தை போட்டு பண்ணிவிட்டேன், முதலீடு பண்ணிவிட்டேன், ஆனால் எம்ப்ளாய்மெண்ட்டை கிரியேட் பண்ணல. இப்போ கபில் சிபல் அதே தானே சொல்கிறார். அதான் இளைஞர்கள் பெரும்பகுதி பேர் வேலையற்றவர். அதுக்கு அவர் என்ன தருமா, ஆதாரத்தமாக சொல்லணும். ஏன்னா நாடாளுமன்றத்தில் பேசுவோம், அது இன்டர்நேஷ்னல் லேபர் ஆர்கனைசேஷன், இப்போ யுனெஸ்கோ, ஐபிஆர்டி, வேர்ல்டு பேங்கு, ஐஎம்எஃப், உலக நிதி, இப்படியெல்லாம் ஐநா, அதில் வந்து ஐஎல் ஒன்று இருக்குது, இன்டர் லேபர் ஆர்கனைசேஷன்னு சொல்லி அந்த ரிப்போர்ட்டை கோட் பண்ணுறாரு கபில் சிபல். அந்த கபில் பில் சொன்னதில் என்ன ஹைலைட் அப்படின்னா, கிட்டத்தட்ட 83% யூத் வந்து அன்எம்ப்ளாய்டாக இருக்காங்க. இப்போ பாப்புலேஷனில் வந்து நிறையா இருக்கிறது. இதை வந்து அப்துல் கலாம் சொன்னார், அவர் 70-70% யூத்து வந்து 30 வயசுக்கு உள்ள இருக்கிறவங்க இருக்கிறது உலகத்திலேயே மக்கள் தொகையில் அதிகம். இன்றைக்கி உலகத்தில் மக்கள் தொகையில் ஃபஸ்ட்டுன்னு சைனான்னு மீதி சொல்லியிருந்தேன், இன்றைக்கி நம்ம தான் சைனா ரெண்டாவது, 142 கோடி, 1.4 பில்லியன், 1 பில்லியன் 100 கோடி, 1.42. இப்போ நம்ம வந்து என்னென்னா 142 கோடி. இதில் நீங்கள் நல்லா பார்த்துங்க, 83% இருக்கட்டும், 70-83, ஏன்னா இந்த புள்ளியோரத்தில் கூட குறைச்சலாக இருக்கும், ஏன்னா ஒவ்வொரு ஆண்டும் 1 கோடி மக்கள் அதிகரிப்பு பண்ணிருக்கான். இப்போ இதில் என்ன, நம்ம நான் நினச்ச ஒரு ட்ரிப்பு என்னென்னா, 2020 ட்ரம்ப் வரும்போது சன் நியூஸில் தொலைக்காட்சியில் ரன்னிங் கமிட்டி 2 நாள் நான் தான். அப்போ நான் என்ன சொன்னேன் அப்படின்னா, ட்ரம்ப் போய் சபர்மதிக்கு போயிட்டு வர்றாரு, சபர்மதி போயிட்டு வந்தப்போ அவர் காந்திக்கு வந்து உயிரிய மரியாதை செலுத்தினார், ரொம்ப இது ட்ரம்ப், டொனால்டு ட்ரம்ப், நம்ம தேசப்பிதா, ஃபாதர் ஆஃப் இந்தியா அப்படின்ட்டு. அவருக்கும் மாசத்துக்கும் ஒரு தொடர்பு உண்டு பொருளாதார கொள்கையில், வட துருவம் தென் துருவம் அப்படின்னு சொல்லி, அது ப்ராலிட்டரி டிக்டேட்டர்ஷிப்பு, தொழிலாளர்கள் அமைந்த ஒரு சர்வாதிகார பொருளாதாரம் உள்ளது அப்படியெல்லாம் பேசுனாங்க. அது 1977 டென்சோப்பிங் மாற்றிட்டார் சந்தை பொருளாதாரத்தை, எப்படின்னா சோசியலிஸ்ட் சந்தை பொருளாதாரம் மாற்றி விட்டார், அது வந்து கேபிட்டலிஸ்டிக் அப்படின்னுட்டு. அப்போ என்ன ஒரு ஸ்ட்ராட்டஜி சைனாவும் ஃபாலோ பண்ணுதுன்னா, இன்றைய வரையிலும் 70% பொருள்கள் வந்து தொழிலாளர்கள் வைத்து செய்யும், 70% ஆஃப் த லேபரர்ஸ் கண்டென்ட்டு, 30% தான் கேபிட்டல். அவங்க என்னத்தை எந்த ட்ரோன் உற்பத்தி பண்ணாலும் சரி, எலக்ட்ரிக் கார்கள் உற்பத்தி பண்ணால், இப்போ வந்து பிஒய்டின்னு உற்பத்தி பண்ணுறான், பில்டு யுவர் ட்ரீம் அப்படிங்கிறதுல வந்து கார் வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்லா வெடிச்சிட்டான், அது யாருங்க பேசுறது இல்லை. இப்போ எக்கானமியில் நீங்கள் தொடர்ந்து பேசும்போது இந்த பொருளாதாரத்தில் முக்கிய வியாதி என்ன, இல்னஸ் என்ன, என்ன பிரச்சனை, டாக் ஆஃப் த டே, வாண்ட் ஆஃப் த நீட் ஆஃப் தி அவர் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க அப்படின்னா, ரிசெஷன், ரிசெஷன்னா பொருள்கள் உற்பத்தியானது விற்கவில்லை. டாக்டர் சுப்பிரமணிய சாமி ஒன்று நல்லா சொன்னார், ரிசெஷனுக்கு எடுத்துக்காட்டு சொன்னால், உற்பத்தியான காரெல்லாம் ஷோரூமில் நிற்கிது விற்காம, அப்போ யார் வாங்கிறது, மேல்மட்டத்தையும் வாங்கணும், மற்ற இடத்துலையும் பொருள்கள் பல இடத்துல வந்து சேல்ஸ் குறைஞ்சிருக்கு, கிராமப்புற தேவை வந்து நுகர்வு வந்து குறைஞ்சிருக்கு,
அப்போ வந்து என்ன கன்சாய் உனக்கு கன்சம்ஷன் எக்ஸ்பெண்டிச்சரில் வாங்கும் திறன் இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா டிமாண்ட் இல்லை, டிமாண்ட் இல்லைன்னா வேலை இல்லை, வேலை இல்லை வருமானம் இல்லை, வாங்கும் திறன் இல்லை, உற்பத்தியான பொருள் விற்கலை, இப்படி ஒரு சீக்வன்ஸ். அப்போ இங்கே வந்து என்ன ஆயிடுச்சுன்னா அதிகமான மக்கள் உள்ள தொகை உள்ள அந்த நாட்டில் எது உனக்கு சீப்பாக கிடைக்குது, லேபர் கிடைக்குது, கேபிட்டல் கிடையாது. இன்றைக்கி என்ன தெரியுமா, இன்றைக்கி ஹிந்துவில் நீங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா உள்நாட்டு முதலீடு அதிகரிக்க வேண்டும், ஏன்னா வெளிநாட்டு முதல் வெளியில் போக ஆரம்பித்து விட்டது. இப்போ அமெரிக்கன் எக்கானமிக்கும் நமக்கும் ரொம்ப தொடர்பு உண்டு. நம்ம அந்த காலத்தில் சொல்லுவான், நான் கூட உங்கள் பேட்டியில் சொல்லியிருக்கேன், மாஸ்கோவில் மழை பெஞ்சிதுன்னா மதுரையில் கொடை பிடிக்கிறான் அப்படின்னு. இன்றைக்கி இன்னும் நியூயார்க்கில் என்ன இங்கே இது பண்ணுறான். அப்போ என்ன இங்கே அப்படின்னா வெளிநாட்டுக்காரன் வந்து ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன் இன்வெஸ்ட்மெண்ட் தான் பண்ணுறான். இன்ஸ்டிடியூஷன் இன்வெஸ்ட்மெண்ட்டு அவன் எங்கே வட்டி கூட கிடைக்கிதோ முதலீடு, எதில் ப்ராஃபிட் அதிகமாக வரும் அங்கே முதலீடு பண்ணுவான், இல்லை என்ன பெட்டியை கட்டிட்டு போயிடுவான். இப்போ அமெரிக்காவில் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்குது, அங்கே போகிறான். 7-9 வரலும் கிடைக்கிது அந்த ஃபெடரல் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு. இப்போ என்ன ஆயிடுச்சு, இங்கே வேக்கு முழுகுது. அப்போ இங்கே என்ன நீங்கள் புரிஞ்சுக்கணும், வளர்ந்த நாட்டுக்கும் பணக்கார நாட்டுக்கும் தொழிலாளர்கள் நமக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா, அவன்கிட்ட முதலீடு உலகம் முழுவதும் பண்ணுறதுக்கும் முதலாளிகள் இருக்கான், சர்வதேச நிறுவனங்கள் இருக்கான், நம்மள்கிட்ட இல்லை. அப்போ நம்மள்கிட்ட லேபர் எட்ஸ் இருக்கு. அப்போ உற்பத்தியில் லேபரை நீ இன்ட்ரடியூஸ் பண்ணாமல் நீ கேபிட்டல் பண்ண கேபிட்டல் போயிடுச்சு உள்ள முதலீடு பண்ண, அப்போ லேபர் இன்டென்சிவ் பண்ணலைங்கிறது தான் இந்த பாயிண்ட். இப்போ முடிச்சிடறேன். என்ன தெரியுமில்ல, அப்போ 8.2 உள்நாட்டு உற்பத்தி அதிகரிக்கு, அன்எம்ப்ளாய்மெண்ட் 9.2 இருக்குன்னா அது காரணம் இவர்களை நீ பயன்படுத்தவில்லை, அதுக்கு அட்ரஸ் பண்ணல இந்த பட்ஜெட். இப்போ இந்த விவகாரத்தை பேசும்போது ப. சிதம்பரம் அவர்களையும் இதே குறிப்பிட்டு பேசுகிறார், அதாவது இன்ஃப்ளேஷன் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத, பண வீக்கம் அதிகமாக இருக்குது அதனால் வேலையின்மை அதிகமாக இருக்குங்கிறத சொல்லியிருக்கிறாரு. இப்போது இந்த விஷயங்களை எல்லாம் புரிந்து கொண்டு நிர்மலா சீதாராமன் புரிஞ்சுக்கிட்டாரோ இல்லையோ, அவர் வைத்திருக்கிற இன்டலெக்சுவல்ஸ் அந்த இந்த நாட்டு, அதாவது பாஜக இதையெல்லாம் புரிந்து கொண்டு இயங்குகிறதா, அவர்களால் இந்த நாட்டை நிர்வகிப்பதற்கான தகுதி இருக்குதா? நான் பல முறை சொல்லிட்டேன், இந்த பரகலா பிரபாகரனும் சரி எல்லாம் எக்கானமிஸ்ட்டும் இவங்களுக்கும் பொருளாதாரக்கும் ஸ்நான பிராப்தம் கிடையாதுங்க. கங்கையில் போய் குளிக்கலாம், யமுனையில் போய் குளிக்கலாம், காவேரியில் குளிக்கலாம், கிருஷ்ணாவில் குளிக்கலாம், கோதாவரியில் குளிக்கலாம். பாஜகவுக்கு பாஜகவை தான் சொல்கிறேன், ஆட்சியில் இருக்கிறதுனால அவங்களுக்கு வேலையை பற்றிய ஒரு குறிக்கோளே கிடையாது. நீங்கள் ஒன்றெல்லாம் தெரிஞ்சிங்க, அது முதலாளித்தத்துவ நாடாக இருந்தாலும் சரி, சந்தை பொருளாதாரமாக இருந்தாலும் சரி, சோசலிஸ்ட் நாடாக இருந்தாலும் சரி, அது முதல் எக்கானமியில் என்ன தெரியுமோன்னா ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட்டு. எந்த கவர்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, அவன் சமூக சீர்திருத்தத்தை பேசினாலும் எதாக இருந்தாலும் சரி, அரசாங்கத்தில் உட்காந்தா மக்களுக்கு என்ன உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இடம், போக்குவரத்து, கல்வி, இப்போ சுகாதாரம் இப்படின்னு நம்ம பேசுகிறோம்ல, இதுக்கு அடிப்படை என்னென்னா ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட்டு, ஃபஸ்ட் எய்டு கிடையாது. ரெண்டாவது என்னன்னா இன்ஃப்ளேஷன் டீஃப்ளேஷனை கண்ட்ரோல் பண்ணணும், உயர்ந்த அளவுக்கு விலை அதிகமாக போயிடக்கூடாது, தாழ்ந்து பண மதிப்பு வந்து அதிகமாகவும் போயிடக்கூடாது. அப்போ இன்ஃப்ளேஷன் டீஃப்ளேஷன், இன்ஃப்ளேஷனாக பண மதிப்பு குறையும், டீஃப்ளேஷனாக பண வாட்டம், பண மதிப்பு அதிகமாக இருக்கும், அப்போ அன்எம்ப்ளாய்மெண்ட் இருக்கும், வாங்கும் திறன் இருக்காது, பொருளாதாரம் வந்தவனும் ஸ்டேக்னேஷன் வருது. அப்போ ஸ்டேக்னேஷன் போக்குறதுக்கு இது ஸ்டெபிலிட்டி ஆஃப் எக்கானமி, பண வீக்கமும் பண வாட்டமும் இல்லாமல் நடுநிலையில் கொண்டு விட்டு போகிறதுக்கு பட்ஜெட்டு போடணும். அப்போ முழு வேலைவாய்ப்பு இது ரெண்டு. மூணாவது வந்து ஜிடிபி குரோத் இருந்துக்கிட்டே இருக்கணும். இதை பற்றி கூட இந்த முக்கியமாக அரவிந்த் சுப்பிரமணியன் என்ன சொன்னார் அப்படின்னா, இங்கே ஜிடிபி உள்நாட்டு பொறுத்துனா தப்பாக புரிஞ்சிக்கிட்டு இருக்கான். என்ன தெரியுமா, உற்பத்தி பண்ணுறதுனா புதிய பொருள்களை இருக்கின்ற உற்பத்தியில் சேர்க்கணும், அடிஷனலாக சேர்க்கணும், அடிஷனலாக நெல் உற்பத்தி பண்ணும், கோதுமை உற்பத்தி பண்ணும், கார் உற்பத்தி பண்ணும், இப்படி செய்கிறது. இது இல்லாமல் இவங்க என்னன்னு பொதுவாக வந்து பண வீக்கம் இருக்குல்ல அதை வச்சுட்டு சொல்கிறோம். அதான் இதில் 2020 அரவிந்த் சொன்னார், இவங்க என்ன சொன்னாங்க 4.5% குரோத் ரேட்டுன்னு, அதெல்லாம் இல்லை, உண்மையிலே 3.2 ரியல் டேம், உண்மையான வளர்ச்சி வேறு. இப்போ வந்து நீங்கள் வந்து பணம் 500 வாங்கிட்டு 5 தான் வாங்கிட்டுருக்கேன் அல்லது 50 வாங்கிட்டுருக்கேன், பண வீக்கம். இப்போ இவ்வளோ பெரிய நெருக்கடி இருக்கும்போது ஒரு பக்கம் எதிர்கட்சி இதையெல்லாம் சுட்டி காட்டும் போது, நான் வந்து கூட்டணியை கட்டுப்படுத்துவதற்காக, கூட்டணியை தக்க வைப்பதற்காக நான் வந்து பீகாருக்கு அதிகமாக செய்கிறேன்,
நான் வந்து ஆந்திராவுக்கு அதிகமாக செய்கிறேன், மற்ற மாநிலங்களை அல்லது பொதுவாக இந்திய பிரச்சனைகளை அன்எம்ப்ளாய்மெண்ட்டையோ அல்லது பணவீக்கத்தையோ தடுப்பதை பற்றி கவனிக்க மாட்டே நின்றிருப்பது எந்த விதத்தில் சரியாக இருக்கும்? இங்கே இங்கே எப்படின்னா இதை வந்து என்ன சொன்னது, இது புரட்சியையோ அல்லது ஒரு வகையான கிளர்ச்சியையோ ஏற்படுத்தாது? இல்லை, ஏற்படுத்தாது. ஏன்னா அதுக்கு தான் மதத்தை வச்சுருக்கான். இல்லை, மதம் வச்சுனாலும் அது கிளர்ச்சி தானே? இல்லை, கிளர்ச்சினா என்ன தெரியுமா உங்ககிட்ட, திருப்பி விட்டுருது. அதை உருவாக்கும் இல்லையா? இல்லை, நீங்கள் என்ன தெரியுமா சொல்கிறான், இங்கே உள்ள முக்கியமானதில் ஒரு எக்கானமிஸ்ட் சொன்னான், இங்கே ஜாயிண்ட் ஃபேமிலி சிஸ்டம்னு ஒன்று இருக்குது, காஸ்ட் சிஸ்டம்னு இருக்குது, லாஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் இருக்குது. அதனால் இவனை என்ன தெரியுமா, பிலசாபிக்கலாக ட்ரெயின் பண்ணிவிட்டான், கர்மா தர்மான்னு சொல்லி முற்பிறவில் செய்த பாவம் இப்போ வந்துக்கிட்டு நம்ம கஷ்டப்படுறோம் அப்படின்னு சொல்லி ரியல் ப்ராப்ளம்னு தெரியாது. இதை புரிய வைக்க வேண்டியதுதான் இந்தியாவினுடைய கடமை. இந்திய கூட்டணி எந்த அளவுக்கு பொருளாதார பிரச்சனைக்கு யார் காரணம், ரியல் கல்பிரிட் யார், யார் சரியாக திட்டம் பண்ணல, ஒன்றுமே இல்லை. எடுத்துக்கட்டால் பானை சோத்துக்கு பருக்கன்னு அம்பானி குடும்பம் வந்து 5000 கோடி செலவு பண்ணானே, காமராஜ் பீடு எனக்கு ஞாபகம் வந்துட்டுருக்கு. அப்போ சாத்தனூர் டேமில் கட்டுறதுக்கு 3 கோடி தான் செலவு பண்ணார். அந்த இன்ஜினியர்ஸ் எல்லாம் என்ன பண்ணுங்கள், மீதி பணத்தை ரிட்டர்ன் பண்ணாங்க, பணம் கூட 3 கோடியில் செய்துட்டு 1000 கணக்கான நிலங்கள் பயந்து வந்தது, அதான் இன்வெஸ்ட்மெண்ட்டு. அதே நேரத்தில் நான் என்ன பண்ணேன், இந்த இவங்க ஜெயலலிதா 50 கோடிக்கு நேரு ஸ்டேடியம் கட்டினாங்க மெட்ராஸில். அந்த பீரியடில் நான் திருவண்ணாமலையில் இருக்கேன், கல்லூரியில். அப்போ இந்த மாதிரி 5000 கோடி ரூபா அன்புரட்டிக்கிட்ட இன்வெஸ்ட் பண்ணும்போது இங்கே இன்வெஸ்ட்மெண்ட்டு செய்கிறதுக்கு பணம் இல்லை, வெளிநாட்டுக்காரங்களாம் வந்து முதலீடு பண்ணு அப்படின்னா அவன் என்ன பண்ணுவோம்னா, இப்போ அக்ரிகல்ச்சர் முக்கியம், காட்டேஜ் இன் ஸ்மால் கிரெடிட் அதில் செய்ய மாட்டான். ஏன்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு வட்டி அவனுக்கு எவ்வளோ இருக்கணும், 12% தான் கிடைக்கும், 36% 50% எதில் கிடைக்கும் அப்படின்னா, கார் உற்பத்தியில் ஃபார்மசியல் இண்டஸ்ட்ரியில் போட்ட முதல்ல 3 வருஷத்தில் எடுத்துகிட்டு கட்டிக்கிட்டு அவன் பாட்டு போயிடுவான். அப்போ இங்கே என்ன ஆகிடுன்னா, இப்போ என்ன யாருக்கு தெரியுமா பட்டன் இருக்கு, பிஜேபிக்கிட்ட அந்த சந்தை பொருளாதாரமும் அந்த வகுப்புவாத கொள்கையினால் வறுமையே போக்கவே முடியாது, வேலைத்தடை திருக்கவே முடியாது, ஏற்றத்தாழ்வு குறைக்க முடியாது. அப்போ இந்த மாதிரி என்னன்னா, இது பொருளாதார கொள்கையில் சித்தாந்தத்தில் உள்ள குறைபாடு. இப்போ காங்கிரஸ்னால் அவன் இது பண்ணுவான், அவன் கிளீனாக எல்லாருமே சொல்லிட்டார், அவங்க மேனிஃபெஸ்டோவே போதும், இவங்க கமிட் பண்ண மாட்டாங்க என்றைக்குமே, வறுமையை பற்றி பேச மாட்டாங்க, வேலையில்லாதனும் பேச மாட்டாங்க. அப்போ வெல்லுவதற்கு, அதாவது இந்த கூட்டணி என்டிஏ வெல்லுவதற்கு 26ல என்ன தாரக மந்திரமா இருக்கு அப்படின்னு, இவர் பொருளாதார பிரச்சனைக்கு எப்படி என்ன தீர்வு இருக்கு என்பதை முன்வைத்து சாமானியனுக்கு விளக்க வேண்டிய கடமை இருக்கு. அப்படி வெளிப்படனா பாரதிய ஜனதா கட்சி எவ்வளோ கூட்டணி வைத்தாலும் கூட 303-240 ஆச்சு, அது வந்து அடுத்த ட்ரிப்பு 120-150 மேலே வரவேற்றுக்கு வாய்ப்பில்லை. அதுக்கு காரணம் பொருளாதார காரணிகள் சரியாக சாமானிய மக்கள் ஏழை மக்களிடம் எல்லா மாநிலத்திலையும் செய்ய வேண்டும். எனவே இந்த பட்ஜெட்டுங்கிறது படு தோல்வி. ரொம்ப அருமையாக, அதாவது பாஜக என்கிற வகுப்புவாத கட்சி தன்னுடைய பிழைப்புக்காக நிதிஷ்குமாரையும் சந்திரபாபு நாயுடுவையும் திருப்திப்படுத்துவதற்காக ஒரு பட்ஜெட்டை போட்டிருக்கிறதே தவிர, நாட்டு மக்களை சமமாக பாவித்து அவர்களுடைய முக்கிய பிரச்சனையான வேலையில்லா திண்டாட்டம் பணவீக்கத்தை தீர்ப்பதற்கான ஒரு தொலைநோக்கு பார்வையோடு கொண்ட பட்ஜெட்டாக இல்லை, அவர்களுக்கு அப்படிப்பட்ட சிந்தனையே இல்லை, அவர்களை மாற்றுவது தான் ஒரே தீர்வுன்னு சொல்லிடுறீங்க. ரொம்ப நன்றி.